ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க கத்திரிக்காய் தக்காளி பரட்டல் தாங்க செய்ய போகிறேன் இது செய்கிறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு வானலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எப்போவுமே கத்திரிக்காய் தக்காளியெலாம் வதக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்து வதக்கினா நல்லாயிருக்குங்க அதனால் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகும் கடலைப்பருப்பும் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டவாக கட் பண்ணிச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வதங்கினா போதுங்க அது வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சிங்க இப்போ அதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேங்க அதை அப்போ சேர்த்துக்கலாம் அதில் கத்திரிக்காயை அரிஞ்சு அப்படியே வச்சுட்டோன்னா கலர் மாதிரி இருங்க அதனால் எப்போவுமே அரிஞ்சதும் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க இப்போது இதை ஒரு வாட்டி நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாங்க ஒரு வாட்டி வதக்கினதுக்கப்புறம் மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயிலேயே அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை அப்போ தான் போகும் இந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா மசாலாவெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளியை நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு கத்திரிக்காயோடு நல்லா வதங்கி வரணுங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் அளவுக்கு பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரும் இப்போ அதை மூடி வச்சுக்கலாங்க இடையில அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இல்லைன்னா பிடிச்சிரும் கலந்து விட்டு திரும்பவும் மூடி வச்சுக்கலாங்க பாருங்கள் கத்திரிக்காய் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு துருவணும் தேங்காய் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான கத்திரிக்காய் தக்காளி பரட்டல் ரெடி ஆகிடுச்சு இது சாப்பாடு கூட கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாடு எல்லாத்துக்கூடவும் கூடவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ